அஸ்லாமு அலைக்கும் வெல்கம் டு என்எம் ரெசிபீஸ் அறுசுவை உணவு. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீ மைசூர் பாக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் கடலை மாவு, ஒரு கப் நெய், முக்கால் கப் ஆயில், ஒரு கப் சுகர், அரை கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கிங் பேன் எடுத்துக்கோங்க. குக்கிங் பேனில் ஒரு கப் கடலை மாவை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். கடலை மாவு ராஸ்மால் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 7 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ கடலை மாவு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இதை சலிச்சு எடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கப் ஆயில் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கிங் பேன் எடுத்துக்கோங்க. குக்கிங் பேனில் 1 கப் சுகர் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு சுகர் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கு வராப்புல பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த சுகர் வந்து நல்லா பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கும். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். மைசூர் பாக் செஞ்சு முடிக்கிற வரைக்குமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு பபுள்ஸ் வரப்போ கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 டேபிள்ஸ்பூன் கீ சேர்த்துருக்கேன். திருப்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீயை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போது ஃபைனலாக மீதி இருக்கிற நெய்யும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் டோட்டலாக 1 கப் நெய் எடுத்திருந்தேன். 1 கப் நெய்யும் நான் சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஆயிலெலாம் நல்லா அப்சர்வ் ஆகி மாவு நல்லா குக் ஆகி வர்றது உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், அந்த லைட்டாக ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. ட்ரேயில் பேக்கிங் பேப்பர் நான் போட்டிருக்கேன். இப்போது ரெடி பண்ணி வச்ச மாவை உடனே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு ஈவன் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட பேக்கிங் பேப்பர் இல்லைன்னா ட்ரேயில் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து இது மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மைசூர் பாக்கு நான் சொன்ன அளவோடு நீங்கள் கரெக்டாக செஞ்சு தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதே சேம் மெத்தட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறம் இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். மைசூர் பாக்கு எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.